தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நித்தியம் டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, தேவன் ஏன் நம் ஜபத்துக்கு பதில் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. என் அன்பு தேவச்சனமே, இந்த நாள்ல ஏன் தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்தி கர்த்தரையில் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் தகப்பனே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, அப்பா எங்களுடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் கொடுப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டு நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். பரிசுத்தாவினர் நீங்க பேசுங்க, உங்க வார்த்தைகள் நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவியினர் தாமே எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹலேலூயா. இந்த நாளில் கூட வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:9 வாசிப்போம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது. ஹலேலூயா. இங்க சொல்றாரு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபம் எப்படியாப்பட்டுதான் அருவறுப்பாய் காணப்படுகிறது. ஏன் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பதில்லை? இன்றைக்கு நாம் நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரு, நான் வந்து போயிட்டு ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணனா போதும், ஆண்டவர் உடனே அற்புதத்தை செஞ்சிருவார், உடனே என் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பார் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா தேவன் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்றதில்ல, கேட்பதில்ல. ஏன் காரணம்னு சொன்னா, இங்க வேதாகமத்துல சொல்றாரு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறனுடைய ஜெபம் அது ஒரு பாய் காணப்படுது. ஹலேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா, ஜெபம் பண்றோம், ஆனா வேதத்தை என்ன பண்றது இல்ல, வாசிக்கிறது கிடையாது. வேதத்தை நம்ம வாசிக்காம ஒரு ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னா, அந்த ஜெபம் தேவனுக்கு அருவறுப்பாய் காணப்படும், அசுத்தமாய் காணப்படும். ஹலேலூயா. அன்பு தேவச்சனமே, வேதாகமத்துல சொல்றாரு, யோவான் 1:1 சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சான், தேவனாய் இருந்துச்சான். ஹலேலூயா. இப்ப பாருங்க, தேவன் எப்படியா இருக்கிறார், வார்த்தையாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் என்ன பண்ணிருக்கு, அருளப்பட்டிருக்கு. ஹலேலூயா. ஆகவே வேதத்தினுடைய வார்த்தைகளை கொடுத்தவர் தேவ ஆவியானவர், தேவன்தான் வார்த்தையாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய துணை இல்லாம நாம ஜெபிப்போம் என்று சொன்னால், அந்த வேத வசனங்களோடு நம்ம ஜெபிக்காம போவோம்னு சொன்னா, அந்த ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். ஹலேலூயா. ஆகவே இன்றைக்கு ஏன் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பதில்லை? இன்னைக்கு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க, நான் 1 வருஷமா ஜெபம் பண்றேன், 6 மாசமா ஜெபம் பண்றேன், என் ஜெபம் ஆண்டு கேட்கவே இல்லைங்க, நான் 1 வாரமா ஜெபம் பண்ணிருக்கேன், நான் இத்தனை நாளா ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா என் ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா? இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க, வேதத்தை வாசித்து நான் ஜெபிக்க போறேன், வேதத்தினுடைய வார்த்தையை கொண்டு நான் ஜெபிக்க போறேன், வார்த்தைகளை கொண்டு என்னுடைய சமூகத்துக்குள்ள வாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஹலேலூயா. ஆகவே இன்னைக்கு வார்த்தையோடு நீங்க ஜெபம் பண்ணுவீங்க சொன்னா, அந்த ஜெபத்திற்கு கட்டாயம் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹலேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதலாவது, வேதத்தை நம்ம வாசிக்காம ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜெபத்தை தேவன் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டார். ஹலேலூயா. ஆகவே நம்ம வேதத்தை வாசிப்போம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருப்பார். ஹலேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். அதிலேயே சகரியாவின் புஸ்தகம் 7:12-13 நாம் வாசிக்கும் பொழுது, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். தங்கள் ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஹலேலூயா. இங்க தங்களுடைய இருதயத்தை வைராக்கியமாக்கி கொண்டார்களாம், தங்களுடைய இருதயத்தை கடினமாய் மாற்றி கொண்டார்களாம். எதனால? வேதத்தை கேளாதபடிக்கு. ஹலேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் போதகர்கள், நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும் பொழுது நிறைய பேர் நாம என்ன பண்றோம்னு சொன்னா, அந்த வார்த்தைகளுக்கு என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படுறது கிடையாது. ஒரு கடினமான ஒரு உபதேசம் புறப்பட்டு வருதுன்னு சொன்னா, என்ன போய் எப்படி அவர் அப்படி சொல்லலாம், என்ன எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, நம்ம கோவப்பட்டு என்ன பண்றோம், இருதயத்தை என்ன பண்றோம், கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம், வைராக்கியமாக்கி கொண்டிருக்கிறோம். அதாவது கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு போதகர்களுக்கு கர்த்தர்
கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் போதிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த வார்த்தைகள் எனக்காகத்தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், நான் ஏதோ ஒரு காரியத்துல குறைபட்டு காணப்படுறேன், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு இந்த வார்த்தைகளை போதிக்கிறார் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை நீங்க என்ன பண்ணணும், தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இவங்க சொன்னா நான் கேட்கணுமா, இருதயத்தை என்ன பண்றாங்க, வைராக்கியமாய் மாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நண்பு தேவச்சனமே, ஏன் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்பதில்லை என்று சொன்னால், நம்முடைய இருதயம் கடினமாய் காணப்படுகிறது. இன்னொன்று, நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்றோம், வைராக்கியமாக்கி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது தேவன் என்ன பண்ண மாட்டார், நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டார். எப்பொழுது உங்கள் இருதயத்துல தாழ்த்தி தேவன் எனக்காகத்தான், தாவீது சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்குமா, எண்ணெயை போல் இருக்கும் என்று தாவீது சொல்றார். இப்ப பாருங்க, தாவீது தேவனுடைய வார்த்தைகள் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணாலும் அதை அப்படியே தனக்குள்ள ஏற்றுக்கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாயிருந்தார். ஹலலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், உங்கள் தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வந்தாலும், அது நல்ல வார்த்தைகளாயிருந்தாலும் சரி, நம்மளை கடினமான வார்த்தைகளாயிருந்தாலும் சரி, அதை நாம் என்ன பண்ணோம், ஏற்றுக்கொண்டு நாம் அதை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹலேலூயா. ஆகவே நம்முடைய இருதயத்தினுடைய கடினத்தின் நிமித்தமும், நம்முடைய இருதயத்துல ஒரு வைராக்கியத்தை வைத்து கொண்டு, நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினும், அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படையக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹலேலூயா. ஆகவே 13 வசனத்துல சொல்றாரு, ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ, அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹலலூயா. எப்படி தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தி, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் வைராக்கியமாக்கி கொண்டீங்களோ, அதே போல நீங்க தேவனுடைய சமூகத்துல கூப்பிடும் பொழுது அவரும் உங்களுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டாரா, கடினமா இருப்பாராம். ஹலலூயா. ஆகவே நண்பு தேவஜனமே, முதலாவதாக சொன்னேன், வேதத்தை கேளாதபடிக்கு ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். இரண்டாவதாக, நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தும் பொழுது, நம்முடைய இருதயத்தை நாம் வைராக்கியமாக்கி வைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஹலலூயா. மூன்றாவதாக கூட ஒரு வார்த்தை எடுத்து வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 1:5-6 வாசிப்போம். இங்கே சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கீழே சொல்றாரு, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஹலலூயா. அன்பு தேவஜனமே, மூன்றாவதாக நம் சந்தேகப்படாமல் தேவனிடத்துல கேட்க வேண்டும். ஹலலூயா. இன்னைக்கு சந்தேகத்தோடு போய் ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜெபம் என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. கர்த்தர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, இது செய்வாரா அது செய்வாரான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு சந்தேகத்தோடு கூடவே என்ன பண்றோம், தேவ சமூகத்துல போய் கேட்கிறோம். அதனால்தான் தேவன் நம்முடைய ஜபத்திற்கு என்ன பண்றது இல்ல, பதில் கொடுப்பது கிடையாது. ஹலலூயா. ஆகவேதான் 6 அழகா சொல்றாரு, விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு எப்படி இருக்கிறானா, ஒப்பா இருக்கிறானாம். அது மாத்திரமல்ல, 7 சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஹலலூயா. அப்ப சந்தேகத்தோடு நீங்க போயிட்டு தேவ சமூகத்துல ஜெபிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. ஹலலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஏன் நம்முடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பது இல்லை என்று சொன்னால், தேவ சமூகத்துல நாம் என்ன பண்றோம், சந்தேகத்தோடு அவ்விசுவாசத்தோடு கூட நாம் என்ன பண்றோம், கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்பது கிடையாது. வேதாகமத்துல பாருங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆண்டவர் எனக்கு ஒரு சுகம் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கடந்து போனதால் தான், அந்த சந்தேகமே இல்லாம தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டதால் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹலலூயா. இன்றைக்கு
ஒருவேளை சந்தேகத்தோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறீங்களா, இது எனக்கு கல்யாணம் நடக்குமா, இந்த வீடு கட்டப்படுமா, இல்லை இந்த கடன் பிரச்சனை மாறுமா, இல்லை என் பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்க அப்படி என்ற ஒரு எண்ணங்களோடு கூட கடந்து போகாதீங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று எப்படி தாவீது சொல்றாரோ அதே போல நாம கூட என்ன பண்ணோம், விசுவாசத்தோடு கூட கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நான் எதை கேட்டாலும் சந்தேகம் இல்லாமல் கேட்டால் கர்த்தர் எனக்காக செய்வேன் என்று எனக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஏன் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பதில்லை? மூன்றாவதாக சொல்றாரு, சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதனால கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்று நாம் யோசித்து கொண்டிருப்பதனால் தான் இன்றைக்கு நம் ஜெபம் கேட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே மூன்று காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக நாம இங்க சொல்றாரு, வேதத்தை வாசிக்காம நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. இரண்டாவதாக சொன்னேன், நம்முடைய இருதயத்தினுடைய கடினத்தின் நிமித்தமாக வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பதனால்தான், வேதத்தை வாசிக்காம வேதத்தை நேசிக்காம இருப்பதனால்தான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பதில்லை. மூன்றாவதாக சந்தேகத்தோடு நாம் என்ன பண்றோமா, ஜெபிக்கிறோமா, அதனால தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பதில்லை. நான்காவதாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு புஸ்தகம் 6:3 மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்க சொல்றாரு, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கைக்கு அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமா என்ன பண்ணுவாராம், பதிலளிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல 5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளில் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு வீண் வார்த்தைகளை. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் வீண் வார்த்தைகளை பேசி வீண் வார்த்தைகளை சொல்லி என்ன பண்றாங்க, தேவ சமூகத்துல ஜெபிக்கிறாங்க. அப்ப வீண் வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்திற்கு என்ன பண்றது இல்ல, பதில் கொடுப்பது கிடையாது. ஹல்லேலூயா. மேல கூட பார்த்தோம், நாம தர்மம் செய்யும் போது என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் தெரியும்படி செய்யினால தேவன் என்ன பண்றது, தர்மத்துக்கு பலன் இல்லாம போயிடுது. அதே போலதான் இன்றைக்கு வீண் வார்த்தைகளை சொல்லி தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பது கிடையாது. ஹல்லேலூயா. என்னென்னமோ மணிக்கணக்கா என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணா கத்தர் கேட்பார், 2 ஜெபம் பண்ணா கத்தர் கேட்பார், 3 ஜெபம் பண்ணா கத்தர் கேட்பாருன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை இல்லாம நாம என்னென்ன வாயில என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் வருதோ எல்லா வார்த்தைகளும் சொல்லி என்ன பண்றோம், இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இவ்வளோ ஜெபம் பண்ணதான் ஆண்டவரின் ஜெபத்துக்கு இல்லைங்க, நீங்க 1 ஜெபம் பண்ணா கூட உண்மையாய் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஜெபம் பண்ணீங்கன்னா, சந்தேகம் இல்லாமல் ஜெபம் பண்ணீங்கன்னா, இருதயத்துல கடினமா இல்லாம ஒரு தேவனுடைய சமூகத்துல ஒரு தாழ்மையோடு கூட நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, நாம இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கொண்டோம். நாம எப்படியெல்லாம் ஜெபித்தால் தேவன் நமக்கு பதில் கொடுக்க மாட்டார் என்று பார்த்தோம். ஆகவே இந்த நாள்ல நாம என்ன செய்ய போறோம், வீண் வார்த்தைகளோடு கூட ஜெபிக்காமல் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் என்ன பண்ணுமா, சுருக்கமாய், ஏன்னா தேவன் என்ன பண்றாரு, வானத்தில் இருக்கிறார், நீங்க பூமியில் இருக்கிறீங்க, ஆகவே உங்க வார்த்தைகள் என்ன பண்ணும், சுருக்கமா இருப்பதாகன்னு நான் ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எப்பொழுது நீங்க போய் ஜெபம் பண்ணாலும் தேவ சமூகத்துல உண்மையா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வீண் வார்த்தைகளை கொண்டு போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் இப்பேற்பட்ட அந்த 4 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் என்ன பண்ண மாட்டாராம், பதில் கொடுக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த காரியங்களை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் கட்டாயம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. முதலாவதாக வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இரண்டாவதாக இருதய கடினம் இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். சந்தேகம் இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். நான்காவதாக தேவியின் வார்த்தைகள் இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தாமே கூட இருப்பாராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.